வணக்கம் குழந்தைகளா, இது எல்லோரும் கதை வாசிப்போம் பகுதி. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற கதை தென்னாலி ராமன் கதைகள், கதையின் 16. எல்லா பகுதியிலையும் சொல்கிறது தான் இந்த பகுதியிலையும் சொல்கிறேன். இந்த பகுதி யாருக்காகனா, தமிழ் வாசிக்க சிரமப்படுற குழந்தைகளுக்காகவும் தமிழ் வாசிப்பில் ஆர்வமே இல்லாத குழந்தைகளுக்காகவும் நான் எடுத்திருக்க ஒரு சிறிய முயற்சி. உங்களுக்காக எளிய தமிழில் இருக்க கதை புத்தகங்களை வாங்கி நான் வாசித்து காட்ட போகிறேன். ஆரம்பத்தில் இந்த கதைகளை கேளுங்க, வீடியோவாக பாருங்கள், உங்களுக்கு வாசிக்கிற ஆர்வம் கண்டிப்பாக வரும். வந்ததும் பக்கத்தில் இருக்க புத்தக கடைகளுக்கு போயிட்டு நல்ல எளிய தமிழில் இருக்க சிறு சிறு கதைகளாக வாங்கி படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் புத்தகங்களை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். சரி குட்டீஸ், தமிழ் நம்ம தாய்மொழி, அதை தப்பில்லாமல் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். போரிட நல்ல வழி. தென்னாலிராமன் எல்லோரையும் கேலி செய்கிறான். பதிலுக்கு ஒரு நாளாவது நாம் அவனை கேலி செய்ய வேண்டும். அவனை பார்த்து எல்லோரும் சிரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தார் அரசர். நல்ல வழி ஒன்று தோன்றியது. வழக்கம் போல அரசவை கூடியது. அரியணையில் அமர்ந்தார் அவர். தென்னாலிராமனை பார்த்து, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நீயும் என்னுடன் இருந்தாய் என்றார். அவரின் சூழ்ச்சியை தென்னாலிராமன் அறியவில்லை. அரசே, உங்கள் கனவில் நானும் வந்தேனா? என்ன கனவு, சொல்லுங்கள் என்று ஆர்வத்துடன் கேட்டான். தென்னாலிராமா, நீயும் நானும் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தோம். அங்கே இரண்டு குளங்கள் இருந்தன. ஒன்று தேன் குளம், இன்னொன்று நரகல் குளம். இருவருமே தவறி விழுந்தோம். நான் தேன் குளத்தில் விழுந்தேன், நீயோ நரகல் குளத்தில் விழுந்தாய். உன் மேல் எல்லாம் நரகல், பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. பரிதாபமாக நீ காட்சி தந்தாய், அளித்தாய். உன் நிலையை பார்த்து நான் இரக்கப்பட்டேன். கனவு கலைந்து விட்டது என்று சிரித்து கொண்டே சொன்னார். இதை கேட்டு அவையில் இருந்த எல்லோரும் சிரித்தார்கள். அரசரின் கேலிக்கு பதிலடி கொடுக்க நினைத்தான் தென்னாலிராமன். அரசே, நீங்கள் கண்ட அதே கனவை நானும் கண்டேன். ஆனால் உங்களைப் போல அரைகுறையாக காணவில்லை, முழுமையாக கண்டேன். அனுமதி கொடுத்தால் சொல்கிறேன். சொல் என்றார் அரசர். நீங்கள் தேன் குளத்தில் விழுந்து கரையேறினீர்கள். நான் நரகல் குளத்தில் இருந்து கரையேறினேன். நான் உங்கள் அருகே வந்தேன். உங்கள் உடலில் இருந்த தேனை நாவால் நக்கினேன். உங்கள் உடல் தூய்மையாயிற்று. நீங்களும் அதே போல் என்னை செய்தீர்கள். கனவு முடிந்துவிட்டது என்றான். இதை கேட்ட அரசரின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. தென்னாலிராமா, என்னையே கேலி செய்கிறாயா? என்னையே அவமானப்படுத்தும் துணிவு உனக்கு வந்து விட்டதா? இதற்கு என்ன தண்டனை தெரியுமா? இப்பொழுதே உன் உயிரை வாங்கப் போகிறேன், என்னுடன் போர் செய்வாயா என்று கத்தினார் அரசரே. அரசரையே கேலி செய்வதா? தென்னாலிராமனின் உயிர் போவது உறுதி என்று எல்லோரும் நினைத்தார்கள். இந்த சூழலை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்தான் தென்னாலிராமன். அரசே, போர் செய்வதில் வல்லவர் நீங்கள், பலரை வென்று இருக்கிறீர்கள். உங்கள் வீரம் எல்லோருக்கும் தெரியும். வலிமை குறைந்தவன் நான். என்னை போருக்கு அழைத்து விட்டீர்கள். எந்த படை கருவியால் போரிடுவது? தேர்ந்து எடுக்கும் உரிமையை எனக்கு தாருங்கள். நான் உங்களுடன் போர் செய்கிறேன் என்றான் அவன். தென்னாலிராமா, எந்த படை கருவி வேண்டும்? வேளா, வாளா, வில்லா? எதனால் போர் செய்ய போகிறாய்? சொல் என்று கோபத்துடன் கேட்டார். அரசே, சிறிது நேரம் பொறுங்கள், படை கருவியுடன் வருகிறேன் என்றான் தென்னாலிராமன். அங்கிருந்து சென்றான். ஒரு தட்டில் இரண்டு பால் கிண்ணங்களுடன் வந்தான் அவன். அரசர் அரசர் முன் தட்டை வைத்தான். இரண்டு கிண்ணங்களிலும் பால் இருப்பதை பார்த்தார் அவர். அரசே, நான் தேர்ந்து எடுத்த படை கருவிகள் இவைதான். நாம் போர் செய்வோம், வெற்றி தோல்வியை முடிவு செய்வோம். தென்னாலிராமா, பால் கிண்ணங்களை வைத்து போர் செய்வதா? என்ன விளையாடுகிறாயா என்று எரிச்சலுடன் கேட்டார் அவர். அரசே, ஒரு கிண்ணத்தில் நல்ல பால் உள்ளது, இன்னொரு கிண்ணத்தில் நஞ்சு கலந்த பால் உள்ளது. நீங்கள் ஏதேனும் ஒரு கிண்ணத்தை எடுங்கள், அதில் உள்ள பாலை குடியுங்கள். மற்றொரு கிண்ணத்தில் உள்ள பாலை நான் குடிக்கிறேன். இப்படி போர் செய்ய நீங்கள் தயாரா என்று கேட்டான் அவன். இதை அரசர் எதிர்பார்க்கவில்லை. தென்னாலிராமா, இந்த முறையில் என்னால் யாருடனும் போர் செய்ய முடியாது. உன்னுடன் போர் செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டேன்.
உன்னை மன்னித்தேன் என்று சொல்லி சிரித்தார். எப்படியோ தப்பித்தோம் என்று மகிழ்ந்தான் தென்னாலிராமன். இந்த கதையில அரசர் என்ன பண்றாரு, தென்னாலிராமன் தான் எல்லாரையும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எப்ப பாரு எல்லாரையும் கேலி பண்றான், இல்ல எல்லாரையும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுறான். இந்த வாட்டி நம்ம அவனை எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அரசபைக்கு வராரு நம்ம அரசர். வந்த அரசருக்கு ஒரு திட்டம் தோன்றுறது. அந்த திட்டப்படியே தென்னாலிராமா நீ நேற்று என் கனவுல வந்த தெரியுமா அப்படின்றார். உடனே அரசன் உடனே தென்னாலிராமனுக்கு நடக்க போறது புரியாம என்ன அரசே என்ன கனவு கண்டீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம அரசர் என்ன சொல்றாரு, காலையில அதாவது நாம ரெண்டு பேரும் வேட்டைக்கு காடுகளுக்கு போறோம். அந்த காடுகள்ல ரெண்டு குளம் இருக்கு, அதுல ஒன்னு தேன் குளம் இன்னொன்னு நரக்கல் குளம். அந்த குளத்துல நான் தேன் குளத்திலயும் நீ நரக்கல் குளத்திலயும் விழுந்துடுற, நம்ம விழுந்த உடனே என் கனவு கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ வெளியே எழுந்து வரும்போது உடல் எல்லாம் நரக்கல் நரக்கல்னா சாக்கடைன்னு வச்சுக்கோங்களேன், சாக்கடை அது அதுல வர அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே எல்லாரும் அந்த காட்சியை வந்து தென்னாலிராமனை வச்சு யோசிச்சு பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென்னாலிராமனுக்கு சரி இவர் செஞ்சதை நம்ம இவருக்கு திருப்பு செஞ்சு காட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, அரசே நீங்க கண்ட கனவையும் நானும் கண்டேன், ரெண்டு பேரும் வேட்டைக்கு போறோம் காட்டுல, அங்க ரெண்டு குளத்துல, ஒரு குளத்துல தேன் குளத்துல நீங்களும் நரக்கல் குளத்துல நானும் விழுந்துட்டேன். நீங்க உடல் முழுக்க தேனா வெளியே வந்தீங்க, உடல் முழுக்க சாக்கடையோட நான் வெளியே வந்தேன். நான் என்ன பண்ணேன், உங்க உடல்ல இருக்க தேனை நக்கி சுத்தம் பண்ணேன், ஆனா நீங்களும் என் உடல்ல இருக்க நரக்கலை கிளீன் பண்ணிட்டீங்க நக்கி அப்படின்னு சொன்னே. எப்படி சாக்கடை தண்ணிய எப்படி, அதை யோசிச்சு பாருங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அரசருக்கு கோபம் வந்துருச்சு, உன் விளையாட்டுத்தனத்தை என் கிட்டயே காட்டுறியா, ஓ அப்ப நான் வந்து அந்த சாக்கடை தனியா நக்குனேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி, நீ தேன் வந்து என்ன பேசுற அப்படின்னு சொல்லி கோபத்துல என்ன பேசுறதுனே தெரியாம, வா என் கூட சண்டைக்கு வா, முதல்ல நீ வர வர உனக்கு வந்து என்ன எதிர்த்து பேசவே உனக்கு இது வந்துருச்சான்னு அரசருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. தென்னாலிராமனுக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் யோசிச்ச அப்புறம் தென்னாலிராமனுக்கு ஒரு திட்டம் வந்தது. என்ன திட்டம்னா, அரசே நீங்க வந்து நான் போர்க்கலையில பெரிய மனுஷன், எனக்கு போர்க்கலைகள்லாம் தெரியாது, அதனால நீங்க எதை வச்சு போர் பண்ணுவீங்க, அதாவது எந்த ஆயுதத்தை தேர்ந்தெடுப்பீங்கன்ற உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் சொல்றாரு. அரசரும் சரிப்போ நீ உனக்கு என்ன ஆயுதம் வேணுமோ எடுத்துட்டு வா, அதுலயே நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்ற. நேரா போன கிச்சனுக்கு போன நம்ம தென்னாலிராமன் ஒரு தட்டுல ரெண்டு கிண்ணம் பால் எடுத்துட்டு வர்றார். எல்லாரும் அங்க இருந்தவங்களுக்கு ஆச்சரியம், இதை வச்சு எப்படி சண்டை போடுறதுன்னு. அரசரும் அத ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா தென்னாலிராமன் என்ன சொல்ல போறான்னு கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப உடனே கிட்ட வந்த தென்னாலிராமன், இதுதான் என்னோட ஆயுதம், இதை வச்சுதான் நம்ம போர் புரிய போறோன்றார். அரசர் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு பால் கிண்ணத்தை வச்சு எப்படி போர் செய்யறது அப்படின்னு கேக்குறார். ஒன்னும் இல்ல அரசே, இந்த ரெண்டு கிண்ணத்துல இருக்க ஒரு பால்ல விஷம் இருக்கு, ஏதாவது ஒரு கிண்ணத்தை நீங்க ரேண்டமா எடுத்து குடிக்கணும், நானும் ஒரு கிண்ணத்தை எடுத்து குடிப்பேன், இப்படி நம்ம போர் பண்ணிக்கலாமா, விஷம் இருக்கிற கிண்ணம் யாருக்கு போனாலும் அவங்க இறந்துருவாங்க, இப்படி வேணா போர் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம அரசருக்கு ஒன்னும் புரியல, இது என்ன இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரிப்போ உன்னை மன்னிச்சுட்டேன், இப்படி எல்லாம் என்னால போர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விஷம் இருக்க கிண்ணம் பாலை எப்படி கண்டுபிடிக்க முடியும், ரெண்டு பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ திடீர்னு விஷத்தை எடுத்து குடிச்சிட்டோன்னா, அதனால அரசர் என்ன பண்றாரு, இவங்க கிட்ட மோதிரத்துக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்போ உன்னை மன்னிச்சுட்டேன், இனிமே அதெல்லாம் பண்ணாத, உங்ககிட்ட போர் புரியற அந்த போர் அதாவது உன் கூட சண்டை போடுறன்ற முடிவையே நான் கைவிட்டுட்டேன் அப்படின்றாரு அரசர். தென்னாலிராமனும் நல்ல வேலை இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னு நினைச்சி சந்தோஷமா பெருமூச்சோட வந்து உக்காந்துடுறாரு. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.